அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வடபழனி ஏரியாவில் மெயின் ஏரியாவில் 40 அடி ரோட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு லேண்டு பற்றி பார்க்க போகிறோம். இது சரியாக 1200 ஸ்கொயர் ஃபீட் அரகிரவுண்ட் லேண்ட். இது அரகிரவுண்ட் லேண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கிடைக்கும், அதாவது 20x60 மாதிரியான சைஸ்களில் தான் நிறைய கிடைக்கும். அரகிரவுண்ட் லேண்ட்லே சூப்பர்வான லேண்ட் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 30x40 சைஸ் இருந்ததுன்னா அது பெஸ்ட் லேண்டு அரகிரவுண்டில் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி 30x40 சைஸில், அதாவது 30 அடி ஃப்ரண்டேஜோட 40 அடி லென்த்தோடு இருக்குது. இந்த 30 அடி ஃப்ரண்டேஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 அடி ரோட்டில் இருக்குது. ஸோ இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ளஸ் தான். அதே சமயத்தில் ஏரியாவும் ப்ளஸ். வடபழனி மெயின் ஏரியா நல்ல மெயின் ரோட்டில் இருக்குது, போக்குவரத்து எப்போவுமே போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஏரியாவில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியல் பில்டிங், ஒரு கடை கட்டுறதா இருந்தாலும் சரி, ஹோட்டல் கட்டுறதா இருந்தாலும் சரி, சின்னதாக வேறு ஹாலு இல்லை ஆஃபீஸு இந்த மாதிரி எனி கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் எனக்கு ஒரு மெயின் ஏரியாவில் வீடு தான் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதில் வீடு கட்டுறதா இருந்தாலும் வீடு கட்டிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது கார்னர் லேண்டாகவும் இருக்குது. அதாவது ஒரு அரகிரவுண்ட் லேண்டுங்கிறதுல என்ன என்னெல்லாம் ப்ளஸ் இருக்க முடியுமோ அத்தனையும் ப்ளஸ்ஸாக இருக்குது. இதோடைய ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது. ஸோ அதுவும் ப்ளஸ்ஸு. ஸோ இதில் வந்து எல்லாமே ப்ளஸ்ன்னு சொல்கிற மாதிரியான ஒரு லேண்டு. இது இல்லாமலும் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அது நம்ம நேரில் பார்க்கும்போது, இடத்த போய் பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். அதையும் கேட்டிங்க அப்படின்னா, அட என்னப்பா இதில் இருக்கிறது எல்லாமே ப்ளஸ் தானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர்வான ஒரு இடம் வந்திருக்கு வடபழனியில், நல்ல மெயின் ஏரியாவில். லக்ஷ்மன் ஸ்ருதிக்கு ஆப்போசிட்டில் போகிற ரோடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லக்ஷ்மன் ஸ்ருதி சிக்னல் இருக்கு இல்லைங்களா, இப்போ வடபழனி மெயின் சிக்னல், வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கிற அந்த மெயின் சிக்னலில் நம்ம விருகம்பாக்கம் சாலிகிராமம் சைட்லேருந்து வடகு வடபழனி சிக்னலுக்கு நம்ம போகிறதாக இருந்தால், டூவார்ட்ஸ் நம்ம வந்து கோடம்பாக்கம் நோக்கி போகிறதா இருந்தால் அந்த சிக்னலில் ரைட்டு திரும்பினோம் அப்படின்னா அடுத்து வர்ற சிக்னல் தான் வந்து லக்ஷ்மன் ஸ்ருதி சிக்னல்னு. இப்போ அங்கே லக்ஷ்மன் ஸ்ருதி அந்த கடையெல்லாம் இல்லை, பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா புத்தூர் கட்டுன்னு சொல்லி அதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு லேண்ட்மார்க்காக தான் இருக்குது. ஸோ அந்த சிக்னல்லேருந்து டூவார்ட்ஸ் கே நகர் போகிற ரோட்டுக்கு பேர் தான் P.T.Rajan சாலை, பழனிவேல் தியாகராஜன் சாலை. அந்த சாலையிலிருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல 40 அடி பெரிய ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுவும் கார்னர் லேண்டாக இருக்குது. இதோடைய ப்ளஸ் எல்லாம் சொன்னேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அரகிரவுண்ட் லேண்டு, 30x40 பெஸ்ட்டு சைஸில் இருக்குது, அதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது, அடுத்து கார்னராக இருக்குது. இந்த கார்னரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து 30 ஃபீட் ரோடு இருக்குது, அதுவும் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டெல்லாம் இல்லை கார்னராக இருக்கிற இடத்துல. ஸோ 30 ஃபீட் ரோட்டில் உங்களுக்கு 40 ஃபீட் சைஸில் ஃப்ரண்டேஜ் இருக்குது, 40 ஃபீட் ரோட்டில் 30 ஃபீட் சைஸில் ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஸோ சூப்பர்வான ஒரு லேண்ட் இது. உங்களுக்கு வடபழனி மாதிரியான ஒரு ஏரியாவில், நல்ல ப்ரைம் ஏரியாவில், எப்போவுமே கஜ கஜன் போக்குவரத்து இருக்கக்கூடிய, ஜன நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் கமர்ஷியல் பர்பஸுக்கோ அல்லது ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்தால், அதுக்கு ஏற்ற பட்ஜெட் இருந்தால் நீங்கள் எனக்கு இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எந்த வீடியோலையும் சொல்லாத இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், தயவு செய்து வந்து மீடியேட்டர்ஸ், ஏஜென்ட்ஸ், புரோக்கர்ஸ் கால் பண்ணாதீங்க. இது அந்த மாதிரி டீல் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இல்லை. இது வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு சோர்ஸில் வந்திருக்கு. அந்த லேண்ட் ஓனரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஐபி. ஸோ அதனால் வந்து கரெக்டான கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அழைச்சிட்டு போய் காட்ட முடியும், வேறு மீடியேட்டர்ஸ் ஏஜென்ட்ஸுக்கெல்லாம் காட்ட முடியாது. அதனால் தயவு செஞ்சு யாரும் மீடியேட்டர்ஸ் ஏஜென்ட்ஸ் புரோக்கர்ஸ் யாரும் கால் பண்ண வேணாம். நான் வேறு எந்த வீடியோலையும் இதை சொன்னதில்லை, இதில் சொல்லிடுறேன். உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வாங்குறதா இருந்தால் மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா முக்கியமான ஏரியாவில் ப்ரைம் ப்ராப்பர்ட்டி, அதுவும் ஒரு பிரபலமான ஒரு ஆளுக்கிட்ட இருந்து வந்திருக்கு, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதனால் உங்களுக்கு வேணுமா இருந்தால், நீங்கள் உங்களுக்கு வாங்க போகிறதா இருந்தால், உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை நானே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நேரில் அழைச்சிட்டு போய் காட்டுறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஸ்லைட்டாக நெகோஷியேட் பண்ணலாம். ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னா 2,40,00,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இது ஒர்த்தான இடமானு கேட்டிங்கன்னா 100% இது ஒர்த்தான இடம் தான். வடபழனியில் ஜென்ரலாக ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது அது மாதிரியான ப்ராப்பர்ட்டியெல்லாம் இல்லை, இது ஒரு
ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்கிறது இயல்பு தான். அதை தாண்டி நம்ம வந்து இதில் நெகோஷியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், ஓரளவுக்கு ஸ்லைட்டாக நெகோஷியேட் பண்ணலாம். பட் ரொம்ப அண்டர் வேல்யூவில் கேட்குறதா இருந்தாலும் இதை கேட்குறது விசாரிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத நான் முதலே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி பண்ணும்போதும் அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயிலும் சரி, அந்த ப்ராப்பர்ட்டியோடைய டாக்குமெண்டேஷன் மற்ற விஷயங்களை சரிபார்க்கறதும் சரி, எல்லாமே வந்து தெளிவாக தான் பண்ணிக்கிட்டு இருப்போங்கிறது நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நேரில் வந்து எங்கிட்ட இடம் பார்த்த அத்தனை பேருக்குமே அது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். எங்கிட்ட இதுக்கு முன்னால் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினவங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து இதுவும் நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். டாக்குமெண்டேஷன் எல்லாமே செக் பண்ணிட்டேன், எல்லாமே பக்காவாக இருக்குது, ரொம்ப தெளிவான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி தான். ப்ரைஸ் வந்து 2,40,00,000 கோட் பண்ணுறாங்க, ஸ்லைட்டாக நெகோஷியேட் பண்ண முடியும். சரி, இதுபோல் இன்னும் ப்ரைம் ஏரியாவில் சூப்பரான ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கூட நம்ம சேனலில் அடுத்தடுத்து வருது. இந்த ஆடி மாதம் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறதா இருக்கிறேன். அதனால் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தேடுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷனாக நம்ம சேனல் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக தான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரொஃபஷ்னலாக ஒரு வேலையை செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுவரைக்கும் கொடுத்த ஆதரவை நீங்கள் இன்னும் தொடர்ந்து கொடுக்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல் மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.